அடுத்ததாக மருத்துவர் எரிமலை திரு மு ராமச்சந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். மரியாதை மிக்க மகிழ்ச்சி மிக்க ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. வரவேற்புக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு, தலைமை உரை. இந்த விழாவினுடைய தலைமை உரையாக தலைவராக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்பி அழைத்தவர் வந்து மிக பெரியவர், மூத்தவர் திரு குலசேகரனார் அவர்கள். இந்த சமூகத்தினுடைய பெரும் பணிகளை ஆற்றியவர். அவரை எப்படியாவது இந்த விழாவுக்கு அழைக்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் முயற்சி எடுத்து நானும் ஐயா அவர்களும் அவருடைய இல்லத்திற்கே துணைத் தலைவரோடு போய் பார்த்தப்ப அவர் உடல்நல குறைவினால வர முடியவில்லை இந்த விழாவுக்கு. ஆனால் அவருடைய குரலாக இந்த விழாவுக்கு ஒரு வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார்கள். அந்த வாழ்த்துறையை பத்திரிகையினுடைய துணை ஆசிரியர், மிக மூத்த பத்திரிகையாளர், அருமை சகோதரர் தங்கப்பாண்டியன் அவர்கள் இப்போ அந்த வாழ்த்துறையை இப்ப நம்ம மத்தியில் படிக்க போறாங்க. அதன் பிறகு என்னுடைய வரவேற்புரை. அன்பானவர்களே, இனிய மாலை பொழுதில் ஒரு மதிக்கத்தகுந்த தலைவர், அதாவது நம்ம இன்னைக்கு ஆட்கள் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு விஷயத்த ஒரு தெளிவாக, அதாவது ஐயாவுடைய வரவேற்புரை தலைமை உரை வாசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சிருச்சு. அது வந்து எப்படி கிடைச்சிருக்குன்னு சாருக்கு தெரியும். எங்கள் சாரும் நானும் அவர் ஒரு 10 முறையாக சந்திச்சிருப்போம். குலசேகரனார் ஐயாவை பெரிய மனிதர். அதற்கு முன்னாடி விழா நாயகரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக, இந்த சமுதாய பணியில் நான் அருண்கண்ணடி கூட இருந்திருக்காரு, இருந்தாலும் சமுதாய பணியில் 50 வருஷம் அப்படிங்கிறது சமீபங்களில் இப்போ இல்லாத ஒரு தலைவர். அவருக்கு இந்த சமுதாய பணியில் மட்டும்தான் நாட்டமேங்கிறத நான் அரசியல் களத்தில் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் எவ்வளவோ பெரிய வாய்ப்புகள் வந்துச்சு. நான் கூட இருந்ததுனால சொல்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அம்மையாக இருந்தப்பையும் சரி, டாக்டர் கலைஞரோட இருந்தப்பையும் சரி, இவர் கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும், அரசியல் வாய்ப்பு எல்லாத்தையுமே மறுத்தவர். அதை நான் எங்கே வேணாலும் சொல்ல முடியும். அதுக்கு ஆதாரமான ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு அமைச்சராகவும் இருக்காங்க, தலைவர்களாகவும் இருக்காங்க. அது முழுக்க தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது பெரிய, அது அந்த சமூகத்துக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். நமக்கெல்லாம் கிடைக்கலங்கிறது இருக்குது. அவருக்கு இந்த 50வது நாள் அன்னைக்கு இப்படி ஒரு சந்திச்சு இப்படி ஒரு பாராட்டுற பாக்கியம் கிடைச்சதுக்காக நன்றி சொல்லிட்டு, ஐயாவுடைய தலைமை உரை. அன்பு சொந்தங்களே, வணக்கம். பொது வாழ்வில் பொன்விழா காணும் சி என் ராமமூர்த்தியின் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவல் எனக்கு இருந்தாலும் என் உடல்நிலை கருதி விழாவில் பங்கேற்காமல் கடிதம் மூலமாக வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நடக்கும் ஆதாய அரசியல் சூழலில், அரசியலிலும் சமுதாய பணியிலும் கொண்ட கொள்கையில் அடிபடலாமல் அரை நூற்றாண்டை தொட்டிருக்கும் சிஎன்ஆரின் பணி வரலாற்றில் தனி இடம் பிடிக்கும் என்று பொன்விழா காணும் அன்பு இளவல் சிஎன்ஆர் 100 வாழ்ந்து தன்னலமில்லா சேவையை தொடர வாழ்த்துகிறேன். அனைத்து சொந்தங்களுக்கும், விழாவுக்கு வந்த அனைத்து தலைவர்களுக்கும், நண்பர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அன்புடன் குலசேகரனார். நன்றி.
வன்னிய சமூகத்திற்கான அனைத்து தகவல்களையும் அடங்கிய வரலாற்று பெட்டகமாக அமைய உள்ள இந்த விழாவின் நாயகர் சமூக நீதி போராட்டத்தில் பொன்விழாவை காணும் அருமை சகோதரர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்கி இந்த விழாவில் என்னை அழைத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த சமூக நீதி போராட்டம் என்பது இன்னும் நிறைய நாம் கடந்து செல்ல வேண்டும். இதுவரை பெற்றது மகிழ்ச்சி, இன்னும் இந்த சமூகத்திற்கு நாம் பெற நிறைய இருக்கின்றது. ஆகவே அருமை சகோதரர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் இன்னும் பல முன்னெடுப்புகளை எடுத்து இந்த சமூகத்தை முன்னேற்ற அவரோடு நானும் தோள் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அவருடன் சேர்ந்து இந்த சமூகத்தை உயர்த்துவதற்கு என்னாலான பணிகளை நான் செய்ய அவரோடு கடமைப்பட்டுள்ளேன். அவரை எனக்கு 90 கடைசியில் எனது தந்தையாருடன் பார்த்திருக்கின்றேன். அப்போதிலிருந்து அவருடன் எனக்கு நல்ல பழக்கம். அவர் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்பவர். அவருடைய போராட்டம் என்பது அனைத்தும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அவர் பெயரை வெளியில் சொல்லாமல் சிலர் வந்து அவர் போராட்டத்தை தங்கள் போராட்டமாக சொல்லிக்கொண்டு அதன் வெற்றியை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டாம். ஆனால் உண்மையான நிலை என்னவென்றால், அவர் எடுத்த போராட்டங்கள் இந்த சமுதாயத்திற்கு நிறைய நன்மைகளை செய்துள்ளது. அதே போல மேலும் அவர் இந்த சமூக பணியில் சிறந்து செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவின் நாயகன் அண்ணன் சி என் ராமமூர்த்தி அவர்களே, மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர் வாழப்பாடியாரின் புதல்வர் மரியாதைக்குரிய ராம சுகந்தன் அவர்களே, மற்றுமுள்ள மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர்களே, மற்றும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயத்தில் 50 ஆண்டு காலமாக எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் வன்னியர்களுக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கும் அண்ணன் சி என் ராமமூர்த்தி அவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக 1987 ஆண்டு சமூக நீதி போராட்டம், இடஒதுக்கீடு போராட்டம் மாபெரும் அளவில் தமிழகத்திலே நடைபெற்ற போது, அந்த நேரத்திலே இன்று வன்னியர் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ராமதாஸ் அவர்களின் பெயர் அடிபடவில்லை. அந்த நேரத்திலே அதிமுக ஆட்சியின் துப்பாக்கி சூட்டிலே 25 பேர் மரணமடைகிறார்கள். அந்த நேரத்திலே அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்கிறது. தலைவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 43 நாட்களிலே சிஎன்ஆர் அவர்களை அழைத்து, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, அவர் கேட்ட 25 பேரும் தியாகிகள் என்று கூறி
அவர்கள் குடும்பத்திற்கு பென்ஷன் வழங்கி மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் வழங்கி திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் சிஎன்ஆர் அவர்கள். அதே நேரத்திலே பல போராட்டங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் 2009 ஆம் ஆண்டு இடஒதுக்கீட்டிற்காக வழக்கு தொடர்ந்தார். அந்த நேரத்திலே நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துவிட்டது. தள்ளுபடி செய்துவிட்டதே என்று அவர் மனம் தளரவில்லை. 2010 மீண்டும் வழக்கு தொடர்ந்து மாபெரும் வெற்றி பெற்றார். அந்த வெற்றியானது அதிமுக அரசு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பொழுது அவருடைய அரசு ஆணையை நம்பரை அந்த ஜிஓ நம்பரை பயன்படுத்தி இன்று 10.5% கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நம்பருக்கு சொந்தக்காரர் அண்ணன் சி என் ராமமூர்த்தி அவர்கள். அந்த நம்பருக்காக 10.5% கொடுக்கப்பட்டதை தவிர அண்ணன் ராமமூர்த்தி அவர்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்று வெற்றி அடைந்தார். அவருக்கு பாராட்டு விழா என்று எந்த அரசாங்கமோ எந்த வன்னியர் சமுதாயமோ இதுவரையில் சொல்லவில்லை. ஆனால் தமிழக மக்களுக்கு தெரியும், சிஎன்ஆர் அவர்கள்தான் இந்த மாபெரும் போராட்டத்தில் வெற்றி பெற்றார் என்று தமிழகமே பாராட்டுகிறது. இதை தண்டையார்பேட்டையிலே 2018 ஆம் ஆண்டு 50 வன்னியர் சமுதாய அமைப்புகளை ஒன்று கூடி அவருக்கு பாராட்டு விழா நடத்தினோம். அன்று நானும் மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அன்பரசன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இதுபோல மாபெரும் பொது சொத்து வாரியம் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் இல்லாமல் நான் இதோடு முடித்துக்கொண்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம். இன்றைக்கு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வை தமிழர் சேனையை முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் விரும்பினேன். விரைவில் ஐயா சிஎன்ஆர் அவர்களுக்கு இந்த 50 ஆண்டுகால நிகழ்வை ஒட்டி மிகப்பெரிய விழா சென்னையிலே மக்கள் மத்தியிலே நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் சிஎன்ஆருக்கும் ஒரு அண்ணன் தம்பி உறவு உங்களுக்கு தெரியாது. அவரை போல ஒரு குழந்தைத்தனமான குழந்தை அன்போடு பழகுகின்ற அவர் வயசுல அன்போடு பழகிற தலைவர்களை இந்த சமூகத்தில் இந்த தருணத்தில் பார்ப்பது அரிது. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் தன் குரலிலே சொல்லியிருக்கிறாரோ அதுபோல தன் வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் தான் ஐயா சிஎன்ஆர் அவர்கள். சிஎன்ஆர் அவர்கள் எனக்கு ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவா சொல்ல முடியும். இந்த சமுதாயத்துக்காக உண்மையாவே நீங்க போலி சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தவங்களை பத்தி எல்லாம் பேச வேண்டிய இல்லை. உண்மையாகவே ஒரு சமுதாயத்திற்கு சிஎன்ஆரை போல் ஒரு தலைவர் கிடைத்தால் இந்த சமூகம் உண்மையிலேயே ஒன்றுபடும், வெற்றி பெறும். அதுதான் உண்மை. அதை தாண்டி இன்னொரு விஷயம், தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அவருடைய அவர் காட்டுற அந்த நெருக்கம் இருக்குல்ல, அவர் அப்படித்தான். அவர் தமிழ் குடிகள் கூட்டமைப்புன்னு இருக்கு, அவர் தான் தலைவர். தமிழ் குடிகள் தமிழ் சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும். கலவரங்கள் நடக்கின்ற பொழுது அந்த கலவரத்தை கலவரமே இல்லாமல் இந்த தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் தமிழ் குடி கூட்டமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எண்ணம் தன்னுடைய சிந்தனைக்காக தன்னுடைய சமுதாயத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து 50 ஆண்டு காலம், சாதாரண விஷயம் இல்லை, 50 ஆண்டு காலம் யாராலுமே சொல்ல முடியாத ஒரு நிலைதான். இறைவன் அவருக்கு 100 ஆண்டுகள் வழங்கணும், அப்பதான் இந்த சமூகம் முன்னேற்றம் அடையும். ஒரு சமூகம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த கரைபடியாத தலைவர்கள் இந்த சமூகத்தில் கிடைக்க வேண்டும். அப்ப கரைபடியாத சமுதாய தலைவர்கள் கிடைத்தால் மட்டுமே அந்த சமுதாயம் வெற்றி பெறும், முன்னேறும். எல்லா துறையிலேங்க, கல்வியா அவர்கிட்ட எந்த உதவி எந்த நேரத்தில் நீங்க அழைச்சாலும் உடனே தன்னுடைய எதுவுமே பார்க்க மாட்டார். அவர்கிட்ட இருக்க பிடித்ததே நீங்க அவரை கூப்பிட்டு நீங்க இந்த ஒரு செய்தியை நீங்க சொன்னீங்கன்னா அது உண்மையிலே கேட்பார், நான் தலைவரு
நீங்கெல்லாம் வந்து தூரம் நின்று பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம ஒரு மனிதனை மனிதன் மதிக்கின்ற ஒரு பக்குவம் ஐயா சீனாருக்கு உண்டு. அதனாலதான் சீனார் வந்து இந்த போராட்டம் தொடர் போராட்டம், நீங்க வந்து அண்ணன்மணி நிறைய போராட்டம், அவர் நிறைய தமிழ் சமூகத்துக்கு ஒட்டுமொத்த தமிழுக்காக தமிழுக்காகவே எப்படி கர்நாடகத்திலே வட்டல் நாகராஜ் போன்றவர்கள் எல்லாம் அந்த கன்னட சலவாளி இயக்கங்கள் நாங்க ஒரு கொடியை அமைச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ் இனத்துக்காக இங்க சீனார் தலைமையில தான் ஒரு கொடி அமைச்சது. ஆனா அது காலத்தின் அந்த சதியினால சிலதெல்லாம் செய்ய முடியாத போயிடுச்சு. ஆனா இப்ப மீண்டும் அந்த செய்திகளை அந்த சமூக ஒற்றுமையை பிணக்கு ஏற்படாமல் எங்கேயுமே சாதி சண்டையே வராது. சீனார் மட்டும் தலைவராக இருந்திருந்தால் முழுமையா தொடக்க காலத்தில் மக்கள் மத்தியில் அடிமட்ட மக்களுக்கும் சீனார் தெரிவிக்கப்பட்டிருந்தால் உண்மையிலே தமிழகத்தில் சாதி சண்டை என்றதே இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட தலைவர் மனிதனே, ஒரு மனிதனை அரவணைக்கிற குணம், அந்த குணம் யாருக்கு வரும் நினைக்கிறீங்க? யாருக்கும் வராது, எனக்கு கூட வராது. ஏன்னா நீங்க உணவு பரிமாறும் போது கூட சீனார் பக்கத்துல நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா தாயை போல பரிமாறுகின்ற பக்குவம் சீனாருக்கு உண்டு. அப்ப அந்த தாய் அரவணைப்பு, தாய் வழி சமூகம், இந்த சமூகம் என்பது தாய் வழி சமூகம். தாய் வழி சமூகத்துல தான் அந்த காலத்துல தான் அஞ்சு குத்து அங்க குத்து ஆறாவது குத்து சங்க குத்துன்னு சொல்லுவாங்க. இந்த பெண் வழி சமூகத்தில் வாழ்ந்ததனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு கூட நீங்க அயோத்தின்னு நம்ம சொல்றோம்ல, அயோத்தின்னா ஆய் ஓட்டி தான் அது. ஆய் என்பது ஆய் முன்னோர்களை பெண்களை அந்த பெண்கள் தலைமையில் இருந்த ஆட்சியை ஓட்டியது அதுதான் அயோத்தி. இங்க கும்பகோணத்துல தான் கும்பம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மிக்கவ ஒரு தமிழ் சமுதாயத்தில் பிறந்து மனிதர்களை மனிதராக நேசித்து அப்படி போடு இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்து தன்னுடைய சொத்தை வித்து வழக்கு நடத்தி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறார். இந்த இடஒதுக்கீடு என்பது நான் கேட்டேன், எங்களுக்கும் என்ன எங்களுக்கும் அவ்வளவு சிக்கல் இருக்கு, அது போல நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கும் அவர் தயாரா உதவி செய்ய நான் இருக்கிறேன், என்னோடு பயணிங்கள், உங்க சமுதாயத்துக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்ன ஒரு உத்தமர் தான் சீன் ராம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராளி, அவரோடு பயணிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர் சேனை விரைவில் மிகப்பெரிய விழா எடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலர் கிரீடத்தை ராமசுகந்தன் ஐயா அவர்கள் ஐயாவுக்கு தலைவர். அன்பார்ந்த தாய் தமிழர் உறவுகளுக்கும் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற நமது தமிழர் சமுதாய முன்னோடிகள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு விழாவின் கதாநாயகர் ஐயா திரு சீனார் அவர்களின் வாழ்த்துரை வழங்க ஒரு அரிய வாய்ப்பை மகிழ்ந்து எனது கருத்துக்களை நேரம் கருதி சுருக்கி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நமது இந்திய துணைக்கண்டத்தில் 30 கோடி மக்கள் இருக்கும் பொழுது வெறும் 45,000 ஆங்கிலேயர்கள் தான் ஆண்டு இங்கே அரசாண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணமே கட்டமைப்பு என்பதை விட உளவியலை கட்டமைத்து ஆண்டார்கள் என்பதை போல ஐஎன்ஏ மிக வெற்றி பெறும் தருவாயில், அதாவது இந்திய நேஷனல் ஆர்மி என்று சொல்லப்படுகின்ற இந்திய இராணுவத்தை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் தலைமையில் கட்டமைத்து வெற்றி பெறக்கூடிய தருவாயில் வரும்பொழுது அவர்களுடைய படை வெற்றியை விட ஆங்கிலேய அரசு கட்டமைத்த இராணுவத்தில் உள்ள இந்தியர்கள் இராணுவ புரட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் மற்றும் அவர்களை வழித்தோன்றர்களாக அவருடன் பயணித்த பசும்பொன் தேவர் அவர்களின் போன்ற தலைவர்களின்
அறிவுறுத்தலாலும் அந்த புரட்சி விடுதலையை தட்டி பறிக்கக்கூடிய நிலைமையில் வரும்பொழுதுதான் காங்கிரஸ் மற்றும் மிதவாதிகளின் தலைமையில் கையில் கொடுத்த நிலைமைதான் தற்போது தமிழரின் மிகப்பெரிய மூத்த குடியான மிகப்பெரிய குடியான வன்னியர் குடிக்கு பாடுபட்டு கிடைத்த ஒரு வெற்றியை ஆளும் அரசில் இருந்தவர்களும் மற்றும் சூழ்நிலையால் முன்னே வந்து நின்றவர்களுக்கும் அது கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களையும் இந்த இணையதளம் வாயிலாக வெளியிட வேண்டும். அந்த தவறான உளவியலை கட்டமைப்பதை வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனம் இன்று நிறுவ இருக்கின்ற அந்த இணையதளங்களில் அந்த உண்மைகளையும் கொண்டு வர வேண்டும். பத்தாம் குரு கோவிந்த் சிங் சீக்கியர்களின் இன்றைக்கு அந்த இனம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமையில் தன்னை தாக்குப்பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்தவர் பத்தாம் குரு கோவிந்த் சிங். அதாவது அந்த சமய அவர்களுடைய வழிபாட்டு மெய்யியல் தலைமையை தான் தலைமையாக கொண்டிருப்பாங்க. அதுல பத்தாம் குரு கோவிந்த் சிங் தான் அந்த சூழ்நிலைக்கேற்ற புதிய மாற்றங்களை கொண்டு வந்து அந்த இனத்தை நிறுத்தி வைத்ததுனால இந்திய துணைக்கண்டத்தில் அரேபியர்கள் படையெடுப்புகளும் மற்றும் இந்திய துணைக்கண்ட மக்கள் அல்லாத வெளி சக்திகள் உள்ளே வராத தடுத்து நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த சீக்கிய இனம் மிக வலிமையாக இருக்கிறது. அதற்கு காரணம் பத்தாம் குரு கோவிந்த் சிங். அவர் கொண்டு வந்த அந்த தத்துவங்கள் நெறிமுறைகள் ஒரு நல்ல விதமான உளவில் கட்டமைப்பு தான் அந்த சீக்கிய இனத்தை வந்து மிக வலிமையாக உண்டாக்கி மற்ற இனங்களில் காக்கக்கூடிய அளவுக்கு அது உருவாக்கினது. அதுல அவர் உதாரணமா சொல்ல போனா ஒரு வால் ஒரு குதிரை ஒரு மனைவி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய தத்துவங்களை கொடுத்து அவர் அந்த போர் குணங்களையும் மட்டும் இல்லாம அந்த குடும்ப ரீதியான கட்டமைப்பும் நாடு ரீதியான கட்டமைப்பும் இதை கொண்டு வந்தாங்க. அதே போல இன்று ஐயா சிஎன்ஆர் அவர்கள் அறிவாயுதம் ஏந்துவோம் என சொல்லி தமிழரின் பெரும்பான்மை குடியான நமது வன்னியர் குடியை மிக நல்ல விதமான முறையில் இந்த இனத்திற்கு இந்த முக்கியமான குடியான வன்னியர் குடியை முதன்மையாக கொண்டு வந்து நிறுத்தி ஏற்கனவே வரலாற்று ரீதியாக வன்னியர் குடி எல்லையில் இருந்து இந்த தமிழர் இனத்தை காத்தது போல அறிவாயுதம் ஏந்தி இந்த அரசியலையும் புரிந்து கொண்டு சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என சிஎன்ஆர் அவர்கள் விரும்புவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதே போல இந்த தவறான உளவியலை தமிழக ஆளுமைகள் எப்போதுமே செய்து கொண்டு வருகின்றன. கடந்த 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளாக அரசர்கள் ஆண்டுகள் போதிலும் கூட ஆங்கிலேயர்கள் ஆண்ட போதும் கூட கொண்டு வருகிறது. நாம் என்ன கேட்கிறோமோ எல்லா சமுதாயத்திலும் சரி நமது வன்னியர் சமுதாயமும் சரி அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு என சொல்லப்படும் நமது தமிழர் குடி கணக்கெடுப்பை எடுத்து நமக்கான உள்ளதை ஒவ்வொருவரும் கேட்டோம். ஆனால் முதலில் கொடுப்பது என்னவென்றால் அதை செய்யவே மாட்டாங்க. இந்த 10.5 அல்லது ஒரு குறிப்பிட்ட இது என்பதே ஏற்கனவே உள்ள தகவல் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய அளவிலான ஒரு இடஒதுக்கீடு. அதுவே தவறு. ஆக அதை எப்படி கொடுக்க போச்சுன்னு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை வர அளவுக்கு இந்த முதலில் செய்ய வேண்டியது ஜாதி வாரி கணக்கெடுப்பு என சொல்லப்படும் சொல்லாடலால் சொல்லப்படும் இந்த குடி ரீதியான கணக்கெடுப்பு நமக்கு எடுக்கப்பட வேண்டும். அதை இந்த நமது வன்னியர் குடி ஏற்கனவே நம்ம தமிழர் இனத்தை எல்லையில் இருந்து காத்தது போல இந்த தமிழ் ஜாதிகள் தமிழ் குடிகளின் கணக்கெடுப்பை ஐயா சிஎன்ஆர் அவர்களின் மூலமாக இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்லும் என எங்களது தமிழர் தேசிய கூட்டமைப்பின் வாயிலாக இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அந்த அளவிற்கு நம்மளை உளவியலாக எப்போதுமே கட்டுப்படுத்தி வைத்திருப்பார்கள். எந்த ஒரு தமிழர் குடியையுமே தனித்து விடுதலை பெறாத அளவுக்கு தான் நமது குடும்ப அமைப்புகள் இருக்கின்றது. பூகோள ரீதியாகவும் சரி எந்த ஒரு தொகுதியிலுமே சரி ஒரு 2 தொகுதி ஒரு மிகப்பெரிய குடி நமது வன்னியர் குடி
அவர்களே ஒரு நாலந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வருவது என்றால் அந்த குடியிலேயே ஒரு எதிராளிகளை நிப்பாட்ட வைத்து பிடித்தாளும் சூழ்ச்சியை செய்து பல வகையான உளவியல கட்டமைப்பார்கள். அதை எல்லோரும் அதை எல்லாத்தையும் ஐயா சிஎன்ஆர் அவர்களும் ஐயா வாழும் வாழப்படியார் அவர்களும் அவரை போன்றவர்களும் இப்போது இருக்கிற இந்த கூட்டணி இந்த கூட்டு முயற்சி வெற்றி பெற வேண்டும். தமிழர் இனத்தை ஏற்கனவே காத்து நின்றது போல வன்னியர் கொடி காத்து நின்றது போல தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையிலும் அனைத்து குடிகளுக்குமே வன்னியர் கொடி உதாரணமாகவும் நியாயமாகவும் இதை செய்வதற்கு இந்த தமிழ் குடிகளின் கணக்கெடுப்பை நடத்துவதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். அதை ஐயா சீனாங்க அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே அறிவித்து நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்து மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சொல்லி இந்த இணையதளம் அறிவு களஞ்சியமாக அறிவாயுதம் ஏந்துவோம் சொல்லி சிஎன்ஆர் இன்னைக்கு வந்து ஒரு இணையதளத்தை தொடங்கியிருக்கார் இல்லைங்களா. இந்த இணையதளத்தினுடைய நோக்கமே இனிமே யாரும் பொய்யும் புரட்டையுமே சொல்லவே முடியாது, வரலாறு வரலாறாகவே இருக்கும், அதை திருச்சி யாருமே பண்ண முடியாது என்பதைத்தான் இந்த இணையதளம் உலகிற்கு உலக அரங்கிலே வெளிப்படுத்துவதற்கான முயற்சி தான். இது சாதாரண முயற்சி அல்ல. ஒரு இணையதளத்திற்காக அனைத்து தகவல்களையும் திரட்டி பல ஆண்டுகளாக சேகரித்து அதுக்கு பல பேர் இங்க வந்து அதுக்காக முழுமையாக தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதி அதுக்கு செலவிட்டு இருக்காங்க. பலவரை நேரில் சந்தித்து ஆவணங்களை திரட்டி இதுல வந்து வெளியிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களில் இது வந்து இன்னும் மேம்படுத்தப்படும். இப்ப இருக்கிறத விட தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தி புதி புதிய தகவல்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். இனிமே யாரும் ஐயாவுடைய போராட்டம் ஐயாவுடைய அந்த அத்தனை உழைப்புகளையும் இனி யாரும் சுரண்ட முடியாது, திருட முடியாது, எடுக்க முடியாது என்பதை அழுத்தமாக பதிவு செய்வதற்கான விழாதான் இது. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பாசமிகு தலைவர், சமுதாயத்தின் மூத்த தலைவர், 50 ஆண்டுகாலமாக இந்த தமிழ் சமுதாயம் மற்றும் வன்னிய சமுதாயத்துக்காக வாதாடி போராடி வருகின்ற தலைவர் சிஎன் அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி கடவுளை வேண்டுகிறேன். 100 ஆண்டுகள் வாழ்ந்து சமுதாயம் சேர்க்க பாடுபடுவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த போட்டோவை பார்த்தேன், நம்முடைய தலைவர் இவ்வளோ பெரிய தலைவர்களெல்லாம் பழகியிருக்காரு, அந்த காலத்துலேருந்து பாடுபடுறாருன்னு தெரிகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தமிழ் நாட்டில் வன்னிய சமுதாயத்தில் இவர் தான் மூத்த தலைவராக இருப்பாங்க. 50 ஆண்டுகள் வேற யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்போ நம்ம சமுதாயத்தில் மூத்த தலைவராக அவரை எடி பார்க்கின்றோம். இந்த மூவரும் தலைவரை பார்த்தேன். இதில் வந்து மாணிக்க வேலை மற்றும் படையாச்சாரை கூட தான் நான் பார்த்ததில்லை, பேசுனது இல்லை. அவர் இருந்த காலத்தில் இருந்திருக்கேன், அவர்கிட்ட பேசுனதில்லை. மற்றபடி குலசேகரனார் அவங்க வீட்டுக்கு வந்து அவரோட படிஞ்சு இணைந்து படித்திருக்கேன். வன்னியடிகார் வீட்டுலாம் போயிருக்கேன். சேலத்துலேருந்து திருச்சிபுரம் மல்லூர் கிராமத்தில் தங்கியிருந்தார். திருப்பத்தூர் ஆசிரியர் நகரில் தங்கியிருந்த அங்கேயே பார்த்துருக்கேன். வாழப்படி ஆரம்பித்த சங்கத்திலேயே நான் போயிருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. 2 தலைவர் நான் பார்க்க முடியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு பேச முடியல. அப்புறப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம சிஎன்ஆர் தலைவரை கூட ஒரு 20 வருஷம் தான் பழகியிருக்கேன். பழகுவதற்கு இனிமையானவர் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேரோட பார்த்துருக்கேன். இவரை மாதிரி இனிமையாக பாசமாக பண்போடு எந்த விமர்சனமும் பண்ணாமல் அவங்களுடைய திறமைகளை பாராட்டுற ஒரு ஒரு தான் சமுதாயத்தின் மூத்த தலைவர். இவர் வாழணும், இவர் எடுத்தது தான் இன்றைக்கி நிறைய சாதனை படைச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இந்த 10.5 தான் சில குறைபாடு இருக்குது, அதை நிவர்த்தி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா 10.5 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல் எடுக்கிறதுல நமக்கு பெனிஃபிட் வருதுங்க. இப்போ டிஎன்பிசி பிஇ எம்பிபிஎஸ் இந்த லா கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருது. இந்த மாவட்ட லெவலில் எடுக்கிறதுல நமக்கு பாதியாக குறைஞ்சி போச்சு. போன வருஷம் வந்த இடத்துல 180 சீட்டு வந்தால் இன்னைக்கு 90 சீட்டு ஆகி போச்சு. ஏன்னா தருமபுரியில் 70% வன்னியிருக்கிறதுல 20% நம்ம 19% 12% வந்திருந்தோம். இப்போ 10.5 குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் சென்ட்ரலைஸ்டாக பண்ணோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆர்ட்ஸ் காலேஜும் கொண்டு வந்தாங்க. 5 வருஷம் கொண்டு வந்து ட்ராப் ஆகி போச்சுங்க. அதே மாதிரி கலெக்டரேட்டில் மாவட்ட நீதிமன்றத்தில் எந்த வேலையாப்பும் போடாமல் எல்லாமே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்தோம்னா இந்த 10.5 ஓரளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மேலும் உயர்த்தணும். ஏன்னா சில பேர் நம்ம புறாமப்படுறாங்க. நம்ம யாருடைய எதுவும் எனக்கு வேண்டாம், மற்ற சமுதாயத்துடைய அரசு அதுவும் வேண்டாம், நமக்கு நமக்கு கிடைச்சா போதும், மற்றவங்களுக்கு மற்ற கிடைச்சா போதும். அதையும் வந்து சீக்கிரமாக ஜாதி வாரி கணக்கு எடுத்து அதை வந்து அவங்களுடைய கணக்கை சரி செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.
அதுக்கு அவர் தலைவர் சீனா அவர்கள் முயற்சி எடுப்பார். அவர் வாழ்நாளும் வன்னியருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கார். வன்னிய சமுதாயத்தின் ஜம்பு மகாரிஷி அவர்களை வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நஹ்மதுஹு வனஸல்லி அலா ரசூலில் கரீம். أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد نيلوانم நெடுநலமும் விண்மதியும் வெண்ணிலவும் ஆர்ப்பரிக்கும் அலைகடலும் ஆயிரம் கோடி உயிரினமும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்திடுகின்ற எல்லாம் வல்ல இறைவனின் பெயரை போற்றியவனாக என்னுடைய நான் தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய சமூக நீதி பெரும் போராளி சிஎன்ஆருடைய 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியிலே என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று தொலைபேசி வாயிலாக அழைத்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க காரணமாக இருந்த பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களே, இந்த விழாவிலே உரையாற்றி சென்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து மத்திய அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த வாழப்பாடியாருடைய அருமை புதல்வர் ராம சுகந்தன் அவர்களே, அருண் கண்ணடி அவர்களே, குமரப்பா அவர்களே, சஜீஷ் அவர்களே, கோடாங்கி அவர்களே, மேடையிலே இருக்கின்ற அருமை தலைவர்களே, என்னோடு வந்திருக்கிற முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகத்துடைய மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி ஆசிப் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் நன்றி கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சாந்தியும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சொன்னார்கள் கூட்டம் குறைவாக இருக்கிறது என்று. எண்ணிக்கையை விட எண்ணம்தான் முக்கியம். அந்த உயரிய எண்ணத்திற்கு சொந்தக்காரர்கள் அருமை நண்பர் சிஎன் சகோதரர் மரியாதைக்குரிய சிஎன்ஆர் அவர்கள் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் நாங்கள் முஸ்லீம் உரிமை பாதுகாப்புகளை பொறுத்தவரையில் அதிமுகவோடு புரட்சி தலைவர் அம்மாவோடு தோழமைக்கு தலைவராக தோழமையாக இருந்த போது அவரும் அந்த தோழமையிலே இருந்த போது எனக்கு அவர் அறிமுகமானவர் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆக அவர் முன்னெடுத்த சட்ட போராட்டம் தான் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இங்கே சொன்னார்கள். ஆக எத்தனைதான் போராட்டங்கள் சிறைச்சாலைகள் ரோட்டிலே மறிகள் நடந்தாலும் கூட அந்த நீதிமன்றத்தில் எப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காவேரிக்காக சட்ட போராட்டம் நடத்தி வெற்றியை தேடி தந்தாரோ அதை போல இன்றைக்கு வன்னியர்களுக்காக சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றியை தேடி தந்தவர் அருமை சகோதரர் சிஎன்ஆர் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இன்றைக்கு மேடையிலே எரிமலை ராமச்சந்திரன் ஆகட்டும் சிஎன்ஆர் ஆகட்டும் இவர்களெல்லாம் பெரும் போராளிகள். இன்றைக்கு வன்னிய சமுதாயத்தின் இடஒதுக்கீடு அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதை பெற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழகத்திலே முஸ்லீம்களுக்கு முதன் முதலாக 15% இடஒதுக்கீடு கேட்டவன் நான் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்னுடைய கோரிக்கைக்கு அடுத்த பிறகுதான் நானும் ஜவாஹிர் உல்லா முஹைதீன் உலவி பாக்கர் போன்றவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதற்கு பின்னால் அந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்னெடுத்து 3.5% பெற்றிருக்கிறோம். அது குறைவாக இருக்கிறது. 5% வழங்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு ஒரு சட்ட போராட்டம் மிக முக்கியம் என்பதை அருமை சகோதர தலைவர் சிஎன்ஆர் அவர்கள் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். எனவே நாங்களும் அதற்கான வழியை பின்பற்றுவோம், பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு போராளிகளோடு சேர்ந்து இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடுவதற்கு எங்களை தயார் செய்து கொள்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய மரியாதைக்குரிய சிஎன்ஆர்களுக்கு முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் 100 ஆண்டுகாலம் வாழ்ந்து இந்த மக்களுக்கு நாட்டிற்கும் சேவையாற்ற வேண்டும் என்று பணியோடு தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக, விழாவினுடைய நிறைவாக, 50 ஆண்டு பொது வாழ்வில்
அரசியல் தலைவர்களிலே மிக முக்கியமாக சமுதாய தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிற நம்மோடு இணக்கமாக எந்த வயசு பிள்ளையா இருந்தாலும் இதை நான் ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அதை குறிப்பிட்டுறேன். குழந்தையாக இருந்தால் கூட சிஎன்ஆரை பார்த்தால் அவரும் குழந்தையா மாறிடுறாரு, பெரியவர்களாக இருந்தால் அவருக்கு ஈக்குவலாக. ஏன்னா குலசேகரனாரை நாங்கள் போய் பார்த்தப்ப அவர் வந்து 90 வயதை கடந்தவர், பெட் படுத்துட்டு தான் இருக்கார், படுக்கையில தான் இருக்கார். ஆனால் இவரை பார்த்த போது அவர் அவருடைய முகத்தில் அத்தனை சந்தோஷம், அழகாக அவர் என்ன பேசுறமோ அதை தெளிவாக பேசுகிறார். அவரால் எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல அப்படின்னா கூட இவரை பார்த்தவன அவ்வளவு சந்தோஷப்பட்டார். அதையெல்லாம் கண்கூடாக பார்த்தவன் என்பதால் நான் சொல்றேன். என் வீட்டுக்கு சில நாள் முன்னாடி வந்தார் என்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு. என்னுடைய மகன் வந்து சிறப்பு குழந்தை, அவன் இவரை பார்த்தவன யாருகிட்டயும் உட்கார மாட்டான், ஆனா இவரோடு நெருக்கமாக இணைந்து அந்த போட்டோல என்னோட பேஸ்புக்ல இருக்கு, பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் போய் சொல்றேன் உண்மை சொல்றேன். அந்த அளவுக்கு குழந்தைகளை கூட கவரக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிற அவருடைய அந்த பொதுவாழ்வு 50 ஆண்டுகளை கடந்திருக்கிற நிகழ்வை ஒரு சிறப்பாக நடத்தினோம், நல்லா நடத்தினோம். நிறைய விஷயங்களை இங்க வந்து கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. ஏற்புறையாக இந்த 50 ஆண்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தாரு, நீங்க இந்த போட்டோ பார்த்தாலே தெரியும் எத்தனை பெரிய தலைவர்களோடு இவர் வந்து பயணப்பட்டிருக்காருன்னு. இன்று இவர் நம்மோடு இருப்பது, இது இவர் காலத்தில் நாமும் இருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஐயா அவர்களை ஏற்புரைக்காக அன்போடு அழைக்கிறோம். வன்னியர் கூட்டமைப்பினுடைய சமூக நீதி போராளி எங்கள் அண்ணன் சிஎன்ஆர் அவர்களுடைய பொது வாழ்வின் 50வது ஆண்டு விழா துவக்க விழாவினை அறிவு ஆயுதம் ஏந்தி வருக வருக என்னை அதை நாம் வரவேற்கிறோம். வரவேற்பு முறை நிகழ்த்தி நம்மளையெல்லாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்திய அண்ணன் கோணங்கி அவர்களே, தலைமை உரைக்கு ஏற்புரையாக வந்து நம்மளுடைய இங்கே பணியாற்றிய அண்ணன் தங்கபாண்டியன் அவர்களே, இந்த விழாவை தலைமை பொறுப்புக்கும் துவக்கி வைப்பவராக இருந்த வாழும் வாழப்பாடியாருடைய ராம் சுகந்தன் அவர்களே இங்கே வருகை புரிந்து எங்களுடைய தலைவர் அவர்களை ரத்தன சுருக்கமாக வாழ்த்து உரை வழங்கிய அருமை அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, இடிமுரசு இஸ்மாயில் அவர்களே, தேவதாஸ் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அருமை தம்பி, இந்த இதற்கெல்லாம் இந்த இணையதளம் துவக்குவதற்கெல்லாம் பாடுபட்டு கொண்டு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இங்கு உரித்தாக்குகிறோம். இந்த சிஎன்ஆருடைய தாரக மந்திரமே என்னவென்று கேட்டால் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, தொழில் புரட்சி, கல்வி புரட்சி, பொருளாதார புரட்சி, அறிவு ஆயுதம் ஏந்துகின்ற புரட்சி. அந்த அறிவு ஆயுதம் ஏந்திதான் இன்று நாம் இந்த 10.5% இடஒதுக்கீடை பெற்று வன்னியன் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்று அவருடைய கனவை நனவாக்கி சட்டம் வென்றிருக்கிறது. அவர் சட்டம் படித்தார், ஆனால் சட்டம் படித்த அந்த சட்டத்தை வென்றிருக்கிறார். ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு சின்ன ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்து என்னவென்று கேட்டால் பாறைதான் என்னை தடுக்கிறது என்று சொன்னால் நான் நீராக ஓடுகிறேன் என்று சொன்னார். அந்த நீர் தான் அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து அது மணலாக்கி அதையும் தவிடுபடியாக்கின்ற அந்த எண்ணத்தையும் செயலையும் என்றும் அவரிடம் இருக்கும் என்று சொல்லி நான் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அதற்கு பிறகு நன்றி உரையும் நான் இங்கே உறுத்தாக்கி அனைவருக்கும் நன்றி. இங்கே சிறப்புரையை ஆற்றிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கூட்டம் இல்லை என்று சொன்னாலும் ஆனால் அந்த கூட்டங்களை எல்லாம் நாங்கள் எப்போதுமே இங்கே அல்ல, நான் அவருடன் கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். கூட்டத்தை பற்றி கவலைப்படாமல் கருத்துக்களை மட்டுமே பதிவு பண்ணுகின்ற தலைவராக காட்சியளிக்கின்றார். மீதி தலைவரெல்லாம் கூட்டம் இல்லை என்றால் கோவித்து கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் இங்கே கூட்டம் இல்லை என்றாலும் கருத்துக்களை சொல்வதுதான் நம் கடமை என்று சொல்லி அந்த கருத்தினை வெற்றி பெற்று காட்டியிருக்கின்ற எங்கள் தலைவர் அவர்களுக்கு நீடோடி இறைவன் ஆயுளை கொடுத்து 100 ஆண்டல்ல பல 1000 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லும் அவர் செயலும்
என்றும் வன்னியர் மக்கள் மத்தியிலே இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்து நன்றி உரை சொன்ன அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.